ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோலி தலைமையிலான இந்திய அணியானது நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் போட்டியில் இந்திய அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுச்சு. இதைத் தொடர்ந்து 2வது ஒரு நாள் போட்டியான தொடங்கிச்சு. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியானது 50 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன்களை குவிச்சாங்க. இதன் மூலமாக நியூசிலாந்து மண்ணில் இந்திய அணியோட 2வது அதிகபட்ச ஸ்கோராக இது பதிவாகியிருக்கு. இதற்கு முன்னதாக தோனி தலைமையிலான இந்திய அணியானது 2009 நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிய போது இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 393 ரன்களை குவித்துள்ளது. அதுவே தற்போது வரை இந்திய அணியின் அதிகபட்ச ஸ்கோராக நியூசிலாந்தில் பதிவாகி உள்ளது. கோலி தலைமையிலான இந்திய அணியானது பொதுவாக தோனி தலைமையிலான இந்திய அணியின் சாதனையை முறியடித்து வருகிறது. தற்போது தோனி தலைமையிலான நியூசிலாந்தின் அதிகபட்ச ஸ்கோரான சாதனையை இந்த அணி முறியடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது முடியாமல் போயிருக்கு. நியூசிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் 3 போட்டிகளில் மட்டுமே கோலி கேப்டனாக இருப்பார். அடுத்த 2 போட்டிகளில் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. எனவே மீதமுள்ள 1 போட்டியில் கோலி தலைமையில் இந்திய அணியானது தோனி தலைமையிலான இந்த சாதனையை முறியடிப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.